வணக்கம், நான் செல்வகுமார். இது டிஸ்கஸ் தி அன்டிஸ்கஸ்ட். 68,607 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்படுறது ஆர்பிஐ தெரியப்படுத்தினதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் கார்பரேட் முதலாளிகளுக்கு துணை நிற்கும் பணக்காரங்களுக்கு சார்பாக செயல்படும் போன்ற கருத்துக்கள் பதியப்படுது. ஸோ இந்த ரைட் ஆஃப் செய்யப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை விட்டு இந்த தொகையை எடுத்துருவாங்க. வராக்கடனா பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல இந்த தொகை லைபிலிட்டி சைட்ல இடம் பெற்றுட்டே இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்றதுனால பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பேங்க் பேலன்ஸ் ஷீட்டோட நெட் அவுட்புட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா தெரியும். இந்த வராக்கடன் பேலன்ஸ் ஷீட்ல இடம் பெறும் வரை பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தாலும் இது வந்து பேங்கோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும். ஸோ இந்த பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை விட்டு இந்த ரைட் ஆஃப் நடவடிக்கை மூலம் அந்த தொகையை வெளியில கொண்டு போறாங்க. ஸோ இதுதான் பர்பஸ். பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை விட்டு வெளியில போறதுனால இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஏமாத்தினவங்க எல்லாரும், பணம் வாங்கிட்டு அப்சவுண்ட் ஆனவங்க எல்லாரையும் மன்னிச்சோ இல்லை மறந்து விட்டுற போறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வெறும் பேலன்ஸ் ஷீட்டை விட்டு வெளியில போதே தவிர ரெக்கவரி நடவடிக்கைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ரெக்கவரி நடவடிக்கை தொடர்ந்துட்டே இருந்தா இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு தருணத்துல இந்த பணம் திருப்பி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிப்பாங்க. இது காமிக்கிறதுனால பேங்கோட பாட்டம் லைன் கொஞ்சம் உயர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ண ஏதாவது ஒரு தொகை உள்ளே வந்திருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நிறைய இடத்துல பதியப்படுது. ஸோ அதுக்கு பதில் தான் எஸ்ஆர் ஸ்டீல், சமீபத்தில் எஸ்ஆர் ஸ்டீல் கிட்டே 43,000 கோடி ரூபாய் எஸ்ஆர் ஸ்டீல் ரெசல்யூஷன் மூலமாக எஸ்பிஐ உட்பட பல பேங்க்ஸுக்கு திரும்ப வந்தது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வகுமார். நன்றி.